பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். சமூக நீதி, மாநில உரிமை, மொழி உரிமையை கட்டி காத்த பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாளில் அண்ணாவை பற்றிய சுவாரஸ்யமான சில தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இடைவிடாது நடந்து வரும் 53 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர் அண்ணா. உலகில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஒரு நிலப்பரப்புக்கு அதன் முகவரியாக விளங்கும் தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியவர் அண்ணா. தங்களை ஒரு தனித்த தேசிய இனமாக உணரத் தொடங்கிய தமிழர்களின் அரசியல் அபிலாஷிகளுக்கு அசைக்க முடியாத ஓர் அங்கீகாரமாகிவிட்டவர் அண்ணா. அண்ணா என்ற ஒரு பெயர் ஒரு பண்பாட்டின் குறியீடாகிவிட்டது. அது ஒரு வரலாறாக அடையாளமாக கொண்டாடப்படுகிறது. அவரது பெயரில் கட்சி, பல்கலைக்கழகம், விமான நிலையம், சாலை, நூலகம் என்று ஏராளமான நிறுவனங்கள் உள்ளன. ஆனாலும் கூட நவீன தமிழ்நாட்டின் மொழி, அரசியல் பண்பாடு ஆகியவற்றின் மீது அவர் செலுத்திய தாக்கத்தின் பரிமாணத்தோடு ஒப்பிடும் போது இந்த அங்கீகாரம் குறைவாகவே காணப்படுகிறது. காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில் பள்ளிப் படிப்பை முடித்த அண்ணா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இன்டர்மீடியட் படிப்பை முடித்தார். மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து சராசரி மாணவரைப் போலவே பள்ளிப் படிப்பை முடித்த அண்ணாவுக்கு இந்த பச்சையப்பன் கல்லூரி வாழ்க்கையே திருப்பு முனையை ஏற்படுத்தியது. அங்கே அவர் சந்தித்த ஆங்கில பேராசிரியரும் நீதி கட்சியில் செயற்பட்டவருமான வரதராஜன் தான் அரசியலின் பக்கம் அண்ணாவின் கவனத்தை திருப்பியவர். மண்ணடியில் இருந்த பேராசிரியர் வரதராஜனின் எளிய நெரிசலான அறையில் எப்பொழுதும் மாணவர்கள் மொய்த்துக் கொண்டிருப்பார்கள். அதுதான் அண்ணாவுக்கு குருகுலம் போல அமைந்த இடம் என்று அண்ணாவின் வாழ்க்கை வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதிய ஆர். கண்ணன் குறிப்பிடுகிறார். வரதராஜனோடு சேர்ந்து பேராசிரியர் வேங்கடசாமி என்பவரும் அண்ணாவின் அரசியல் ஈடுபாடு ஏற்பட காரணமாக இருந்தவர் என்கிறார் கண்ணன். மோசூர் கந்தசாமி முதலியார், மணி திருநாவுக்கரசு முதலியார் ஆகிய தமிழ் பேராசிரியர்கள் தான் அண்ணாவுக்கு சங்க தமிழை கற்பித்தனர். அவர்களிடமிருந்து கற்ற சங்க தமிழ்தான் பின்னாளில் அண்ணாவின் புகழ் பெற்ற மேடை தமிழுக்கு அடிப்படை. மேற்கொண்டு பட்டப்படிப்பு படிக்க முடியாத குடும்ப சூழ்நிலை நிலவியது அண்ணாவுக்கு. பச்சையப்பன் கல்லூரி முதல்வராக இருந்த சின்னத்தம்பி பிள்ளை அவரை BA ஆனர்ஸ் படிக்கும்படி வலியுறுத்தினார். கல்வி உதவித்தொகை கிடைக்கவும் பாடநூல் வாங்கவும் உதவுவதாக அவர் ஒப்புக்கொண்ட பிறகு அண்ணா 1931 ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் BA ஆனர்ஸ் படிப்பில் சேர்ந்தார். இதற்கு ஓராண்டு முன்பே 21 வயதில் அண்ணாவுக்கும் ராணி அம்மையாருக்கும் சம்பிரதாய முறைப்படி திருமணம் நடந்தது. இந்த இணையருக்கு குழந்தை இல்லை என்பதை தவிர இல்லறம் நல்லறமாகவே சென்றது. கல்லூரியில் தவறாமல் வகுப்புகளுக்கு செல்கிற அண்ணா தீவிரமான படிப்பாளி. நீண்ட நேரத்தை நூலகங்களில் செலவிடுகிறவர். கல்லூரி காலத்திலேயே தமிழ் ஆங்கில பேச்சு போட்டிகளில் பங்கேற்றவர். அந்த நாள்களில் தமக்கு இதழியலில் ஈடுபாடு இருந்தது என அண்ணாவே பிற்காலத்தில் சொல்லியிருக்கிறார். கல்லூரி மாணவர்கள் மத்தியில் மிகவும் பிரபல்யமாக இருந்த அண்ணா 1931 ஆண்டு பச்சையப்பன் கல்லூரி மாணவர் பேரவையின் பொது செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். 2 ஆண்டுகள் கழித்து அவர் கல்லூரி பொருளாதாரத்துறை மாணவர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தார். படித்து முடித்தவுடன் காஞ்சிபுரம் நகராட்சியில் எழுத்தாளராக 6 மாதம் பணியாற்றினார். பின்னர் சென்னை கோவிந்தப்ப நாயக்கன் நடுநிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக சிறிது காலம் பணியாற்றினார். இதற்குள் பிராமணர் அல்லாதார் அரசியல் இயக்கமாக இருந்த நீதி கட்சி செயற்பாடுகளில் ஈடுபட தொடங்கிவிட்டார் அண்ணா. அது நீதி கட்சி தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருந்த காலம். சாமானியர்களை பற்றிய கவலைகளோடு சமூக பாகுபாடுகளை அகற்ற பாடுபட்டு வந்த, அலங்காரங்கள் இல்லாமல் கடும் மொழியில் பேசிவிடக்கூடிய ஈவே ராமசாமியைத்தான் அண்ணா தலைவராக தேர்ந்தெடுத்தார். 1935 ஆண்டு திருப்பூரில் நடந்த செங்குந்த இளைஞர் மாநாட்டில் பெரியாரை முதன் முதலாக சந்தித்தார் அண்ணா. அப்பொழுது முதல் பெரியார் அண்ணாவின் தலைவரானார். 1937 ஆண்டு ஈரோடு சென்ற அண்ணா அங்கு பெரியாரின் குடியரசு மற்றும் விடுதலை நாளிதழ்களில் துணை ஆசிரியராக 60 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தார். அப்போது அவருக்கு வயது 28. அந்த வயதில் அண்ணாவின் திறமையை கண்டு வியந்த பெரியார் அதே ஆண்டு துறையூரில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பை அண்ணாவுக்கு அளித்தார். அதே ஆண்டில் இன்னொரு முக்கிய சம்பவமும் நடந்தது.
சென்னை மாகாணத்தில் ஆட்சியை பிடித்த ராஜாஜி பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்தி கற்பது கட்டாயம் என்று ஆக்கினார். இதை எதிர்த்து பெரியார் போராட்டம் அறிவித்தார். பெரியார், அண்ணா ஆகியோர் 1938ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர். அண்ணாவுக்கு 4 மாத சிறைவாசம் விதிக்கப்பட்டது. பெரியாருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்தது. இந்த முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்தார். அப்போது தமிழ்நாடு என்ற மாநிலமே உருவாகியிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோலவே இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் இருக்கும் போதுதான் பெரியாருக்கு நீதி கட்சி தலைவர் பதவி தரப்பட்டது. இதுவே பின்னாளில் நீதி கட்சியையும் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தையும் இணைத்து 1944 திராவிடர் கழகமாக ஆக்குவதற்கு வழிகோலியது. நீதி கட்சியிலும் திராவிடர் கழகத்திலும் பெரியாரின் தளபதியாக இருந்தார் அண்ணா. கம்பராமாயணம், பெரிய புராணம் ஆகிய நூல்கள் திராவிடர்கள் மீது ஆரியர்கள் வட இந்தியர்களின் ஆதிக்கம் செலுத்த வழி செய்வதாகவும் அவை அறிவுக்கு புறம்பாக இருப்பதாகவும் பெரியாரும் அண்ணாவும் தீவிரமாக பிரசாரம் செய்தனர். இவர்களின் கருத்துக்களால் ஏராளமான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டனர். ஆனால் நீதி கட்சியின் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தால் ஈர்க்கப்பட்ட தமிழ் ஆர்வலர்கள், புலவர்கள், சைவ வைணவ மதப்பற்று மிகுந்தவர்கள் இந்த கம்பராமாயண பெரிய புராண எதிர்ப்பால் அச்சமடைந்தனர். மொழி நடை, அழகிய சொற்கள் ஆகியவற்றை தேடுகிறவர்கள் கம்பராமாயணம், திருவாசகம் ஆகியவற்றை படிக்கலாம் என்று கூறிய அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்றார். எதிரிகளின் நேர்மறை பண்பை ஏற்க வேண்டும் என்று சொல்வதற்கு அண்ணாவின் இந்த வாசகம் இன்றும் பயன்படுத்தப்படுகிறது. திராவிடர் கழகத்தின் கட்டாயம் கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்று பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை அண்ணா விரும்பவில்லை. இதனால் சுயமரியாதை இயக்கத்தினர் சமூகத்தில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று அண்ணா கருதினார். முதலில் திராவிடர் கழகத்தைப் போலவே தேர்தல் அரசியலில் ஈடுபடாத இயக்கமாகவே திமுக இருந்தது. பிறகு 1957ஆம் ஆண்டு நடந்த 2வது பொதுத் தேர்தலில் பங்கேற்று 15 MLAக்களை வென்றது. காஞ்சிபுரத்தில் அண்ணா வெற்றி பெற்றார். 2 MPக்களும் வென்றனர். 1962ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக 50 தொகுதிகளை வென்றது. ஆனால் அண்ணா தோல்வியடைந்தார். இதனையடுத்து திமுக MLAக்களால் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கு அவர் ஆற்றிய முதல் உரை புகழ் பெற்றது. திமுகவை தோற்றுவித்த போது அதன் கொள்கையாக நாத்திகம் இருக்கவில்லை. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற சமரச கொள்கையை அண்ணா வெளிப்படுத்தினார். இது தீவிர பெரியாரிவாதிகளால் விமர்சிக்கப்பட்டது. நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், அதற்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்ற அண்ணாவின் வாசகம் வெகுஜன அரசியலுக்கேற்ற நிலைப்பாடாக, அதே நேரம் மதச்சார்பற்ற அரசியலுக்கேற்ற நிலைப்பாடாகவும் இருந்தது. அண்ணாவுக்கு முன்பே உடுமலை நாராயண கவி, பாரதிதாசன் போன்ற திராவிட இயக்க சிந்தனை உள்ள கவிஞர்கள் சினிமாவுக்குள் நுழைந்து விட்டனர். ஆனால் 1948ஆம் ஆண்டு நல்ல தம்பி படத்துக்கு வசன கர்த்தாவாக அண்ணா திரைத்துறையில் நுழைந்த போது அது திராவிட இயக்கத்திற்கும் திரைத்துறைக்குமே முக்கிய திருப்பு முனையாக பண்பாட்டு மாற்றமாக இருந்தது. நல்ல தம்பிக்கு அண்ணா வசனம் எழுதியிருந்தாலும் 1949ஆம் ஆண்டு அண்ணாவின் கதை வசனத்துடன் வெளியான வேலைக்காரி படம்தான் உண்மையில் திரைத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. அதற்கு முன்பு காவிய படங்கள், அரசர்களை பற்றிய படங்கள், தெய்வங்களை பற்றிய படங்கள் வந்து கொண்டிருந்த நிலையில் அண்ணாவின் வேலைக்காரி தான் சாமானிய மனிதர்களை பற்றிய கதையை தமிழ் திரைத்துறையில் பேசிய முதல் படம். மாநிலங்களுக்கு கூடுதல் உரிமை வேண்டும் என்று வாதிட்டவர் அண்ணா. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது அண்ணாவின் புகழ் பெற்ற முழக்கமாகும். ராஜாஜி தலைமையிலான சுதந்திரா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட திமுக பெரு வெற்றி பெற்றது. 1967 மார்ச் 6ஆம் திகதி அண்ணா முதல்வரானார். அண்ணாவும் அமைச்சர்களும் இறைவன் பெயரால் பதவியேற்காமல் உளமாற உறுதி கூறி பதவியேற்றனர். வெற்றி பெற்ற பிறகு 18 ஆண்டுகால பிரிவுக்கு பின் பெரியாரை சென்று பார்த்தார் அண்ணா. தங்கள் தேர்தல் வெற்றியை பெரியாருக்கு சமர்ப்பிப்பதாகவும் அவர் கூறினார். அதன் பிறகு திமுக மற்றும் அண்ணா மீதான பகையை விட்டார் பெரியார்.
அண்ணா சென்னை நுங்கம்பாக்கம் அவென்யூ சாலையில் உள்ள தமது எளிமையான வீட்டிலேயே வாழ்ந்தார். ஒருவர் வைத்திருக்கக்கூடிய நில அளவுக்கான உச்ச வரம்பை 30 ஏக்கரில் இருந்து 15 ஏக்கராக குறைத்து சட்டமியற்ற அண்ணா நடவடிக்கை எடுத்தார். தமிழ்நாடு அரசின் கொள்கையாக இருமொழி கொள்கையையும் அண்ணா கொண்டு வந்தார். 1968 ஏப்ரல் மாதம் அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கு உரையாற்றினார் அண்ணா. அதே ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் அளித்தது. அதே ஆண்டு செப்டம்பரில் அண்ணாவுக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. சிகிச்சைக்காக அண்ணா செப்டம்பர் 10ஆம் திகதி அமெரிக்காவுக்கு கிளம்பினார். அவரை நேரில் வந்து கண்ணீர் மல்க வழி அனுப்பி வைத்தார் பெரியார். சிகிச்சை முடிந்து அண்ணா சென்னை திரும்பிய பிறகும் அவரது உடல்நிலை மிகவும் பலவீனமாகவே இருந்தது. 1969 ஜனவரி இறுதியில் அண்ணாவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பிப்ரவரி 3ஆம் திகதி அதிகாலை 12:20 அண்ணா இறந்தார். பஞ்சாயத்து சமிதி என்ற சொல் ஊராட்சி ஒன்றியமானதும், காரிய கமிட்டி செயற்குழு ஆனதும், மந்திரி அமைச்சரானதும், அக்கிரசேனார் அவை தலைவரானதும், சட்டசபை சட்டப்பேரவை ஆனதும் அண்ணா தொடங்கிய பேச்சு மொழி புரட்சி செய்த சில வேதி வினைகள். மேடை பேச்சில் செந்தமிழை கொண்டு வந்த திராவிட அரசியல் அதை பழமையை நோக்கி கொண்டு செல்வதற்காக செய்யவில்லை, நவீன ஜனநாயக அரசியலுக்காக அதனை செய்தது. புதிதாக ஒரு சமூகமாக, நாடாக, பொருளாதார அமைப்பாக தங்களை நினைக்க தொடங்கிய நிலையில் அந்த அரசியலை பேசுவதற்காகவே பழைய மொழியை மீட்டெடுத்து அவர்கள் பயன்படுத்தினர் என்பதே அவர் கூறுவதன் பொருள். இப்படி பழமையான செம்மொழியை மீட்டெடுத்து அதை புதிய அரசியலுக்குள் பயன்படுத்தும் அசகாய சூரத்தனத்தை திராவிட அரசியலுக்கு கொடையாக அளித்தது வேறு எவரும் இல்லை, அண்ணாதான். இன்னும் எத்தனை எத்தனையோ பெருமைகளுக்கு உரியவரான பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்தநாளை கொண்டாடுவதில் மதிமுகம் தொலைக்காட்சி பெருமை கொள்கிறது.